உச்சராக்கிருத்தி பரியந்தாய கிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. யதீயசரிதம் சதாம் சுசரிதவ்யவஸ்தாபகம் யதீயவசனம் சதா சகல சம்சயோன்மூலனம் யதீய கருணாகரிஹி சகல தந்திர சூன்யாத்மனாம் சனஶரணமஸ்தஸௌ சகல தந்திர நிர்வாஹகஹ. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேக கல்மஷஹ ஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுக்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ சம்வந்தே யாமுனாஹ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. போன வாரத்தில் நதமனுஷ்டோஷம் காத்துமேதி நபக்திமான் ஸ்வச்சரணாரவிந்து அசிஞ்சனோ நன்யகதி சரண்ய ஸ்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே என்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். இதெல்லாம் கடைசியில் சொன்னோம். இந்த நதமனுஷ்டோஷ்மின்ற இந்த ஸ்லோகத்தினாலேயும் அதுக்கு முன்ன நமோ நமோ வாங் மனசாதி பூமையே என்கிற இந்த இரண்டு ஸ்லோகங்கள்னாலேயும் பெருமான் இடத்துல அளவந்தார் சரணாகதி பண்ணுகிறார் என்று அது எப்படி என்பதை முதலில் இப்பொழுது விவரணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். இதில் சரணாகதி என்று சொல்லுகின்றோம். சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் உள்ளன. ஐந்து அங்கங்களோடு கூடிய அங்கியாகிற சரணாகதியை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அந்த அங்கங்கள் என்னவென்று கேட்டால் ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிஷதி விஸ்வாசா மகாவிஸ்வாசம், அதுக்கப்புறமா ஆகிஞ்சன்யம், கோக்திருத்த வரணம் என்பதாக. அதையோட இது இந்த அஞ்சு அங்கங்களோட கூட அந்த எம்பெருமானிடத்துல நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுக்கு இதுதான் சரணாகதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆணுகூல்ய சங்கல்பம் என்பது என்னவென்று கேட்டால் எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே இருப்பேன் என்று சொல்றது. இது பிராதிகூல்ய வர்ஜனன்றது என்னன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டேன் என்பது. அது எம்பெருமானுக்கு எதிராகனா எம்பெருமானுக்கு எதிர்ந்து வேற எதுனா இருந்துட்டு இருக்கா கேட்டால் அதற்கு பதில் எம்பெருமான் கிட்ட கட்டளையை மீற மாட்டேன் என்பதாக அர்த்தம். எம்பெருமான் எப்படிப்பட்ட கட்டளையை இருக்கார் சாஸ்திரம் மூலமா சொல்லியிருக்கார். இவையெல்லாம் செய்ய வேண்டியவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கின்றார். அந்த சாஸ்திரங்களில் இட்ட கட்டளை இருந்துருக்க அதுதான், அதுக்கு எதிர்மறையாக போகாமல் இருப்பது என்பதுதான் பிராதிகூல்ய வர்ஜனம் என்பதாக. இதுக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத செய்யாமல் விடுவதோ அல்லது சாஸ்திரத்துல செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல செய்ய வேணும்னு சொல்லியிருக்கிறத செய்யாமல் விடுவதோ சாஸ்திரத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத செய்யறதோ இது ரெண்டுமே எம்பெருமானுடைய கட்டளையை மீறுவதில் அடங்கும். ஆகையால இப்படி சொசிய சுவாமினி விருத்திரியா பிராதிகூல்யச வர்ஜனம் ததங்கம் பஞ்சமும் பஞ்சமும் புரோக்தம் ஆஜ்ஞா வியாகாத வர்ஜனம் அசாஸ்திரியோபசேவாது தத்விகாத உதீரியதே என்று அகிர்புத்திர சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால தன்னுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் எம்பெருமானுக்கு எதிராக இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நடக்கு. அப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதுக்கு விருத்தமாக எதிர்மறையாக நாம் நடந்து கொண்டோமே ஆனால் அது அது அந்த பிராதிகூல்ய வர்ஜனம் என்கிற அங்கத்திற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னார்.
ஆகையால் ஆனுகூல்ய சங்கல்பம் பார்த்தோம், பிராத்திகூல்ய வர்ஜனம் பார்த்தோம். அடுத்தது மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம்ன்றது இருக்க, இது விஸ்வாசம், அதுக்கு மேல மகாவிஸ்வாசம் என்பது சொல்றது. விஸ்வாசம்ன்றது எப்படிப்பட்ட விஸ்வாசம் இருக்குன்னா, எம்பெருமான் அவன் அனுகிரகத்தையே வடிவாக உடையவர். எம்பெருமான் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எவ்வளவுதான் உத்தமமாக பரவ எல்லாரை காட்டிலும் உத்கிருஷ்டனாக மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட, இந்த சேதனங்கள் விஷயத்துல ரொம்பவும் தயையோடு விளங்குபவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எப்பவும் காத்துருக்கான், நம்மளையும் ரட்சிப்பான் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் இருந்துருக்கு. அந்த விசுவாசத்துக்கு தான் மகாவிஸ்வாசம்னு பேரு. இந்த விசுவாசத்துக்கு எதிர்த்தட்டாக இருந்துருக்கிறது என்னன்னா, நாம பண்ண பெருமாள் எப்படிப்பட்டவர், நாம பண்ணிருக்கிற பாப்பத்துக்கோ புண்ணியத்திற்கோ தது அனுகுணமாக அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு சுகதுக்கங்களை அளிப்பவர் என்கிற மாத்திரம் எண்ணினோம்னால் இந்த மகாவிஸ்வாசத்துக்கு எதிர்மறையாக ஆயிடும். ஆகையால எம்பெருமான் பரம காரணிக்கனாக எழுந்துள்ள இருப்பதனாலே நாம் எவ்வளவு நீச்சனாக இருந்தாலும் நமக்கும் அனுகிரகம் செய்வான் என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அந்த எண்ணத்திற்கு தான் மகாவிஸ்வாசம் என்பதாக பெயர். அடுத்தது ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம் என்பது என்னவென்று கேட்டால், இது காற்பண்யம் என்பதாக சொல்வார்கள். அந்த ஆகிஞ்சன்யம் தன்னுடைய கை முதல் இல்லாமையை வெளிப்படுத்துவது, அனன்யகதித்துவத்தையும் ஆகிஞ்சன்யத்தையும் வெளிப்படுத்துவதுதான் காற்பண்யம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக இருந்திருக்கிறது கோப்திருத்துவ வர்ணம். அனுகூலமாகவே எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே நடந்துகிறேன்னு சங்கல்பித்துக்கிறான். இந்த சாஸ்திரத்துக்கு எதிர்மறையாக நடந்து கொள்ளாமல் சாஸ்திரத்தின் சொன்னதை அப்படியே பண்ணுகிறான். ஆகையால இவன் பிராத்திகூல்ய வர்ஜனமும் இருந்துருக்கு, பெருமாள் நம்ம ரட்சிப்பேன்ற மகாவிஸ்வாசமும் இருந்துருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தன்னை பொறுத்த வரைக்கும் தன்னை ரட்சிக்கிறதுக்கு ரட்சித்து கொள்ள தனக்கு சாமர்த்தியம் இல்லைன்ற என்கிற எண்ணமும் அவனுக்கு இருந்துருக்கு. எம்பெருமான் ஒருவன் தான் ரட்சகனாக இருந்துருக்கான்ற எண்ணமும் இருந்துருக்கு. அப்படி இருந்தா கூட நீதான் என்ன ரட்சிக்கணும்னு கேட்காத போயிட்டான்னாக்கா அவனுக்கு ரட்சணம் ஏற்படாது. அந்த கோத்திரத்து வரணும், இப்பேற்பட்ட எம்பெருமானாக இருந்திருக்கிற நீ என்னை பொறுத்தவரையில் ரட்சகனாக ஆகக்கடவாய் என்று பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை செய்யறது தான் அந்த கோத்திரத்து வரணும்னு சொல்றது. அப்படி கோத்திரத்து வரணம் பண்ணி எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஐந்து அங்கங்களோடு கூடிய பர சமர்ப்பணம் என்பதாக சுவாமி விஸ்தாரமாக ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்கின்றார். அதுல சுருக்கமாக ஐந்து அங்கங்களை பத்தி பரநியாசத்தை பத்தி இங்கு சொன்னோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல ஐந்து அங்கங்கள்னாலையும் ஐந்து அங்கங்களையும் சொல்லி எம்பெருமானிடத்துல ஆள வந்தார் பரசமர்ப்பணம் பண்ணுகின்றார் என்று பெரியோர்களின் திருவிழம். இப்ப அது எப்படின்றத பார்க்கணும். இதுக்கு மின் ஸ்லோகம் நமோ நமதி பூமியே நமோ நமோ வாங் மனசைக்க பூமியே என்பதாக சொல்லப்பட்ட ஸ்லோகம். அதுல நம சப்தத்தினால சொல்றோம். நம சப்தத்துக்கு சுவாமி மூலமந்திராதிகாரத்துல ரகசிய திரைசாரத்துல விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லியிருக்க, அது பல இடங்கள்லையும். அதுல ஏற்பட்ட ஒரு நிஷ்கர்ஷம் என்ன என்று கேட்டால், நம சப்தத்தினாலேயே எம்பெருமானிடத்துல அங்கேயே நமசப்தத்திலேயே ஐந்து அங்கங்களும் உள்ளன. எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பணம் செய்வது தான் நமசப்தம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க நமசப்தத்தினால சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது என்ன என்று கேட்டால், ஆனுகூல்ய சங்கல்ப பிராதிகூல்ய வர்ஜனம்னு சொல்லக்கூடிய இரண்டும் சொல்லப்படுகிறது. நமஹா அப்படின்னு சொல்றோம். நமஹான்றதுக்கு அகம் நமம என்பதாக அர்த்தம், நான் எனக்கு உரித்தே நல்லன் என்பதாக அர்த்தம். அதோட மாத்திரமில்ல, நான்
எப்பவுமே நானும் என்னை சேர்ந்த வஸ்துவோ எதுவுமே எனக்கு ஒருத்தர் இல்லை. அதாவது மமதா தியாகம், இந்த நான்ற புத்தியும் மதியம் என்னை சேர்ந்ததுன்ற புத்தியையும் விட்டுடுறது. இப்ப நான் இருக்கோம்னாக்க என்னுடைய ஆத்மாவும் எனக்கு உரித்தானது அல்ல என்பது முதல்ல. இப்ப நான் தான் இந்த வீடு கட்டியிருக்கேன், இந்த வீட்டுல நான் இருந்துருக்கிற அப்படின்னால இந்த வீட்டுக்கு நான் தான் சுவாமி என்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் நம்முடையதுன்ற எண்ணம். எம்பெருமான் இவன் இந்த வீட்டு அவனுடைய லீலைக்காக அவனுடைய விளையாட்டுக்காக இவன் இந்த வீட்டை கட்டி இதற்கு சுவாமியாக இருந்து இவன் அனுபவிக்கட்டும் என்று எம்பெருமானுடைய ஒரு திருவுள்ளம் இருக்கின்றது. அந்த திருவுள்ளத்தினாலதான் நமக்கு இந்த வீடுன்றது கிடைச்சிருக்குன்ற எண்ணம் நமக்கு வரணும். இப்படி நம்மை சேர்ந்தது நாம், நான் என்னை சேர்ந்தது என்கிறது சொல்லக்கூடிய மதியத்துவ புத்தி, அகந்த புத்தி, இந்த புத்தியை விட்டுடுறது தான் நமகா என்பதுக்கு என்பதனாலே சொல்லப்படுகிறது என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த நமஸ்காரத்தினால நமசப்த பிரயோகத்தினாலேயே இங்க சுவாமி சொல்ற ஆணுகூல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வர்ஜனமும் சொல்லப்படுகிறது என்று. இந்த ஆணுகூல்ய சங்கல்பம் என்பது என்னென்ன, நான் எனக்கு பூரித்தானவன் அல்லன் என்று சொல்லிவிட்டால் தான் சுவாமி தான் சுவாமி அல்லன், தான் தாசன்தான் என்று ஏற்படுகிறது. தாசனாக இருந்திருக்கவனுடைய ஸ்வரூபம் என்னவென்று கேட்டால் சுவாமிக்கு எது உகப்போ அதை செய்வதுதான் தாசனுக்கு ஸ்வரூபம். அதே மாதிரியாக தான் நான், இதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம், சுவாமிக்கு உகப்பாகவே நடந்து கொள்ளுவேன் என்று சொல்றது இருக்க இதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம்ன்றது. இந்த ஆணுகூல்ய சங்கல்பமானது நமகா என்கிற சப்தத்தினாலே சொல்லப்படுகிறது. பிராதிகூல்ய வர்ஜனம், சாஸ்திர விரோதமாக நடந்து கொள்ள மாட்டேன், சுவாமியினுடைய எண்ணத்திற்கு எதிராக நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்பது இருக்கு, இதுதான் பிராதிகூல்ய வர்ஜனம். என் பொருட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆகி போச்சுனாக்க, என்னை சேர்ந்ததுன்றது எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சுனாக்க, அப்ப நாம் நடந்துக்கிற நடவடிக்கை எல்லாமே சுவாமியின் பொருட்டு தான் ஏற்படுறது. அப்போ சுவாமிக்கு எதிராக நாம நடக்க மாட்டோம். சுவாமிக்கு எதிராக எப்ப நடப்போம், நமக்குன்னு ஒரு காரியம் பண்ணமானாதான் சுவாமிக்கு எதிராக நடப்போறதுன்றது ஏற்பட போறது. நமக்குன்றதே ஒண்ணும் இல்லாத போயிடுச்சுனாக்க அப்ப நம்மளுடைய செயல் எல்லாமே சுவாமிக்கு எதிராக இருக்காது, சுவாமிக்கு அனுகூலமாக தான் இருந்துருக்கும். அந்த எதிராக இருக்காதுன்னு சொல்றது இருக்க அதுதான் பிராதிகூல்ய வர்ஜனம் என்பதாக. ஆகையால அந்த நமோ நமோ வாங் மனசாதி பூமையேன் என்கிற முதல் ஸ்லோகத்தினாலே, இதுக்கு மின் ஸ்லோகத்தினாலே, நமசப்தத்தினாலே ஆண்கூல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வர்ஜனமும் சொல்லப்பட்டன. அடுத்தது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுவது, ந தர்ம நிஷ்டோஸ்மி ந தத்மவேதி ந பக்தி மாஸ்வச்சரணாரவிந்தே ந தர்ம நிஷ்டோஸ்மி என்பதனால சொல்லுகின்றார். நான் தர்மனிஷ்டோஸ்மி என்பதாக இங்கு சொல்லக்கூடிய தர்மம்ன்றது சரணாகதி, அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட தர்மங்கள் எதையும் நான் ஆசரிக்கவில்லை, நான் அனுஷ்டானம் செய்யவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடப்படுகின்ற தர்மம் என்பதை பார்த்தோம். நான் தர்மனிஷ்டோஸ்மி என்பதற்கு நான் கர்மயோகம் செய்யவில்லை என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆத்ம இல்லை ஞான யோகம் பண்றியோன்னு கேட்டா கர்மயோகத்தாடியாலதான் ஞான யோகம்ன்றது வரும். கர்மயோகமே பண்ணலன்னா ஞான யோகம் வராது. ஆனாலும் ஞான யோகம் எப்படியான வந்துடுமே தானே சுகிருத விசேஷத்தினால வரலாமோ என்னமோன்னு கேட்டா, அச்சாத்ம வேதி ஆத்மஸ்வரூபத்தை நான் அறிந்தவன் அல்லன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதோ இல்ல ஆத்மா சுதந்திரன் ஆத்மா அது என்று நினைக்கிறதோ இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் எப்ப நாம நினைக்க மாட்டோம்னா, ஆத்மாவுடைய இயல்பு நம்ம தெரிஞ்சதுன்னா, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபமும் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் நாம் அறிந்தோமானால்
அப்பொழுதுதான் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களாக ஆகும். எனக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தையும் நான் உண்மையான நிலையில் நான் அறிந்தவன் அல்லன் என்பதாக சொல்லுகின்றார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான். ந பக்திமான் என்பதனாலே பக்தி யோகத்திலே இழிந்தவனும் அல்லன் என்று. இதனால ஏற்படுவது என்னென்ன, கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் செய்வதற்கு சமர்த்தனாக அசமர்த்தனாக சமர்த்தனாக இல்லாமல் அசமர்த்தனாக இருப்பவனாக இருப்பதனாலே தன்னாலே செய்ய முடிந்தது என்றது எதுவும் இல்லாமல் கைமுதல் இல்லாதவனாக அகிஞ்சனாக தாம் இருப்போம் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ந பக்தி மாஸ்தரணார விந்தே அகிஞ்சனகா என்பதாக. இப்போ இதனால ஏற்படுறது அகிஞ்சன்யம் என்பதை சொல்லக்கூடிய அகிஞ்சன்யம் அனநிகத்தித்துவம் என்று இவைகளோடு சேர்ந்ததாக இருந்திருக்கிற காற்பண்யம்னு சொல்லக்கூடிய அங்கம் சொல்லப்படுகிறது. ஆகையால் எம்பெருமானை விட்டா வேற கதி கிடையாது. எம்பெருமானே நமக்கு எப்பவும் பற்றாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று இந்த மகாவிஸ்வாசத்தோட கூட எம்பெருமானை பற்றுவது சொல்லப்படுகிறது. சரி, சரண்யன்ற அந்த மகாவிஸ்வாசம் எதுனால சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா அகிஞ்சனோ நன்னகதி சரண்யா என்றது. சரண்யன்றது யாரு, தக்ஷண சமர்த்தகா காருணிகஸ்த சரண்யகா என்பதாக வியாக்கியானம் செய்துள்ளார் சுவாமி. ஒருவனை ரட்சிப்பதற்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவன் அவன் சரண்யன், சரணமாக அடையத்தகின்றவன். பத்தனை போய் ரட்சிப்பதற்கு உண்டான சாமர்த்தியம் இருந்தாலும் கூட கருணை இல்லாமல் போயிடுத்துனாக்க அவன் ரட்சிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனை நாம சரணமாக அடைந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் சொன்ன, ரட்சணம் பண்ணுவதற்கு உண்டான சாமர்த்தியத்தோடு கருணையும் உடையவனாக யார் இருக்கின்றானோ அவனே சரண்யன் என்பதாக. எம்பெருமான் தான் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருப்பவன் எம்பெருமான் தான். அவன் கருணையே எப்பவும் கருணையே உருப்பாக இருந்திருக்கவன், கருணை உள்ளம் உடை படைத்தவனாக இருக்கிற பரம காருணிகன். அவனை காட்டிலும் காருணிகன் யாருமே கிடையாது. ஆகையால அவன் தான் சரண்யன். அந்த சரண்யன்னு சப்தத்தினாலேயே அப்போ யார் சரண்யன்னு நாம் எப்ப நினைக்கிறோம் அப்படின்னா, அவன் என்னை ரட்சிப்பான் என்கிற ஒரு மகாவிஸ்வாசத்தினாலதான் அவனை பார்த்து சரண்யன்ற சப்தத்தை சொல்லுவோம். ஆகையால இந்த இடத்துல இந்த உபசர்க்கத்தோட கூட இருந்துருக்கிற தாத்து விசேஷத்தினாலையும் பாத மூலம் சரணம் பிரபத்யே என்பதாக சொல்லுகின்றார். பிரபத்யேன்னு பிரான்ற உபசர்க்கத்தோட கூட இருக்கிற தாத்து, பது தாத்து. இந்த பது தாத்துனாலையும் மகாவிஸ்வாசன்றது சொல்லப்படுகிறது என்பதாக சொல்றார். பாத மூலம் சரணம் பிரபத்யே, இதனாலேயே கோத்ருத்வ வரணமும் சொல்லப்படுகிறது. உன்னுடைய திருவடியை நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லச்சு, இதுக்கு தாத்பரியம் என்ன, நீதான் என்ன ரட்சிக்க வேணும், ஆகையால உன்னுடைய திருவடியை நான் சரணமாக அடைகிறேன் என்று சொன்னதாக ஆயிடுச்சு. ஆகையால கோத்ருத்வ வரணமும் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. இப்படி ஐந்து அங்கங்களோடு கூடிய சரணாகதி இந்த இரண்டு ஸ்லோகங்கள்னாலே சொல்லப்படுகிறது. கோத்ருத்வ வரணம் அஞ்சு அங்கங்கள் தான் சொல்லிருக்கு, சரணாகதி சொல்லலையேன்னு கேட்டாக்க இது ரெண்டும் ஒன்று தான். இது சொல்லிச்சு, பிரார்த்தனான்விதோகி தரண்யாசகா பிரபத்திகி, பிரார்த்தனையோடு கூடி சேர்ந்து இருக்கின்றதா தரண்யாசம்தான் பிரபத்தி என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல பிக்ஷாதி மாத்திர பிரார்த்தனாயாம் ஆஜ்ஞாதி பூர்வக பரநியாசைச்ச பிரபத்தி சப்த பிரயோக தர்சனாத்துன்னு, இங்க பிரார்த்தனையிலேயும் பிரபத்தி சப்தம்ன்றது சொல்லப்படுகிறது. ஆகையால அந்த பரநியாசத்தினாலேயும் பரநியாசம்ன்றது சொல்லப்படுகிறது. இந்த பிரார்த்தனையோட கூடயே இது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு பரநியாசமும் சேர்ந்து. அசிங்கனோ நன்மிகதி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்பதாக. இப்படி நமோ நமோ வாங் மனசாதி பூமையே ந தர்ம நிஷ்டோஸ்மி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ஸ்லோகங்களினாலே ஆளவந்தார்
ஐந்து அங்கங்களுடன் கூடிய சரணாகதியை அனுஷ்டித்தார் என்பதாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர வியாக்கியானத்திலே அருளி செய்திருக்கின்றார். இதுக்கு ரகசிய ரக்ஷை என்பதாக பெயர் ஸ்தோத்திர வியாக்கியானத்துக்கு. அந்த ரகசிய ரக்ஷையிலே அருளி செய்திருக்கின்றார். அதை இப்பொழுது பார்ப்போம். அடுத்ததாக பெறக்கூடிய ஏழு ஸ்லோகங்கள் தாம் செய்த சரணாகதியை அதை ஸ்திரீகரணம் பண்ணுகின்றார், அதை நிலைநாட்டுகின்றார். அதுக்காக வந்த ஏழு ஸ்லோகங்கள். இந்த ஏழு ஸ்லோகங்களும் அற்புதமான ஸ்லோகங்கள். இது சொல்றதுக்கே ஒரு தனி சாமர்த்தியம் போகும். அப்பேற்பட்ட ஸ்லோகங்கள். இது ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரத்னங்கள்னு சொல்லுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னம் தான். இந்த ஏழு ஸ்லோகம் மாத்திரம் என்ன விசேஷமான, இதுவும் ரத்னம் தான் என்று கேட்டால் கூட அந்த ரத்னத்துக்குள்ள வித்தியாசம் இருந்துட்டு இருக்கோம். ஒரு வைடூரியம்ன்றது இருக்கும், வைரம் வைடூரியம்னு சொல்றோம், பவழம்னு சொல்றோம். இப்படிலாம் கிடைக்கிறது. இது மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ரத்னம். இப்படிப்பட்ட ரத்னமாக இருக்கக்கூடிய ஏழு ஸ்லோகங்கள் இதுல இருந்து சொல்லப்படுகிறது. நனிந்திதங் கர்ம என்பதனால இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினால என்ன ஏற்படுறது அப்படின்னா, எம்பெருமான அடைவதற்கு எவ்வளவுதான் விரோதியாக இருக்கிற தடங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருப்பவன் எம்பெருமான் என்பது. ஏன்னா அப்பதான் அந்த எம்பெருமான இடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படும், ஒரு இந்த தான் பண்ண பரநியாசத்தினுடைய ஒரு ஸ்திரீகரணம் ஏற்படும். நம்ம யார் வேணா போய் எம்பெருமானத்துல பரநியாசம் பண்ணிட்டோம்னாக்க அவன் நமக்கு அந்த அந்த எம்பெருமான அனுபவிப்பதற்கு வேண்டிய ஒரு யோக்கியத்தை வருது. அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்கள் கழிந்தால்தான் அவன் அனுபவிக்க முடியும். அது அதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அதற்கு அடுத்த ஸ்லோகம், இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தினால நிமஜ்ஜதோனந்த மகார்ணவான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினால அனுகிரகம் நினைக்கிறோம் நினைக்கிற எம்பெருமானுக்கு ஒரு ரக்ஷ வஸ்து கிடைக்கிறது. யார் நம்மளை காப்பாற்றுவான்னு நாம கதறிந்து தேடிந்து இருக்கிற நமக்கு ரட்சகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் கிடைக்கிறார் என்பதை சொல்லுகின்றார். ரட்சிப்பவனுக்கு தனக்கு ரட்சணம் செய்வதற்கு ஒருவன் கிடைத்து விட்டான் என்கிற ஒரு சந்தோஷம். யார் நம்ம ரட்சணம் பண்ண போறான்னு விசாரப்பட்டிருக்கவாளுக்கு தன்னை ரட்சிப்பதற்கு ஒருவன் கிடைத்து விட்டான் என்கிற ஒரு சந்தோஷம். இப்படி இரண்டு பேருக்குமே ரட்சரட்சக்கால் ரெண்டு பேருமே கிடைக்கும்படியாக இருக்கிற நிலைமையை அந்த ஸ்லோகத்தினாலே சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகம் அபூதபூர்வம் என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன கணக்கு நீர் ரட்சிக்காமல் போயிட்டேருனாக்க உமக்கு வேற யாரும் ரட்சணம் பண்றதுக்கு யாருமே கிடைக்க மாட்டா, ரட்ச வஸ்துவாக யாருமே கிடைக்க மாட்டான்றத சொல்ற. அதுக்கப்புறமா வர ஸ்லோகத்துல சொல்றார் நிராசகசியாப்பின்னு சொல்றது. என்ன நீ எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்பதாக சொல்ல சொல்ற. ஆகையால இந்த அதுக்கடுத்தது தவாமிருத செஞ்சு நீன்ற பாச ஸ்லோகம், அது எம்பெருமானே போக்கியமானவாக இருந்திருக்கவர், மீதி பிரயோஜனங்கள்ல தனக்கு எதுவும் ஈடுபாடு இல்லை என்பதை சொல்லுகின்ற ஸ்லோகம். அதுக்கப்புறமா தொடங்கிரி முத்தீசிய என்கிறத சொல்லிட்டு இந்த சரணாகதியாகிற உபாயத்தினுடைய சௌகரியத்தை சொல்லுகின்றார். ஆகையால இதுக்கடுத்த ஸ்லோகம் உதீர்ண சம்சாரன்றது எம்பெருமானும் அவனிடத்துல சரணாகதியை செய்வதும் தான் ரொம்ப ரொம்ப போக்கியமான ஒரு விஷயம் என்று ஏழு ஸ்லோகங்கள்னாலே தாம் பண்ணின சரணாகதியை திருடீகரணம் செய்கின்றார் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திற்கு அவதாரிக்கை அருளி செய்திருக்கின்றார். இதுல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்ன சொன்ன ந தர்ம நிஷ்டோஸ்து நிதாத்மவேதி ந பக்திமான் சரணார்விந்தே அசிந்தனஹா அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று சொன்னார். இதை கேட்கிறேன் பெருமாள் கேட்டுருக்கேன். இவர் சொல்லச்சே என்ன, நான் கர்மயோகம் பண்ணல, ஞான யோகம் பண்ணல, பக்தி யோகம் பண்ணல, எதுவும் பண்றதுக்கு சாமர்த்தியமும் இல்லாதவனாக இருந்துருக்கேன், அனன்யகதிக்குனாக இருந்துருக்கேன். ஆகையால
எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். அதனால என்னப்பா கர்மயோகம் பண்ணாட்டா என்ன, ஞானயோகம் பண்ணாட்டா என்ன, பக்தி யோகம் பண்ணாட்டா என்ன, அது பண்றதுக்கு உண்டான யோகியத்தை இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ அதுவே போறோம் உன்னை ரட்சிக்கிறதுக்கு என்ன. அதோட மாத்திரம் இல்ல, நீ விபரீதாச்சாரணம் இல்லாத வரைக்கும் உன்னை ரட்சிக்கிறதுல ஒன்னும் தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இப்ப பதில் சொல்ற, இது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணாத போனா மாத்திரம் பரவாயில்ல, இதுக்கு மேல ஒரு காரியம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் எவ்வளவு தப்பு காரியம் பண்ணிருக்கணும் அதை ஒண்ணும் சொல்ல முடியும். அனுகூலங்கள் இல்லை என்று வெறுக்க வேண்டாம், உண்டான யோக்கியத்தையும் அழிக்கவற்றான நிஷித்தானுஷ்டானங்கள் இல்லையே. நாம தப்பு காரியம் கணக்கு நல்ல காரியம் பண்ணல, தப்பு காரியம் கணக்கு பண்ணாமல் இருந்ததுன்னாக்க நம்மள நல்ல காரியம் பண்ண வச்சு நமக்கு உண்டான புருஷார்த்தத்தை கொடுக்கலாமே என்று எம்பெருமான் நினைக்கிறேரா. ஐயோ அங்கேயும் தான் ஒரு பெரிய அனர்த்தம் இருக்குன்னு இப்ப சொல்றேரா. அதுக்கு நான் நல்ல காரியம் பண்ணாததோட மட்டுமல்லாமல் எத்தனையோ தப்பு காரியங்களையும் நான் பண்ணிருக்கேன்னு, எண்ணிலடங்காத தப்பு காரியங்களையும் பண்ணிருக்கேன், அதுதான் தடுக்கிறது உன்னை அடையறதுக்கு. ஆகையால இப்படிப்பட்ட எனக்கு எப்படிப்பா நீ அன்னுக்கு கடை சேர்த்த போற, என்னை எப்படி சேர்த்த போறேன்னு பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறதுக்காக ஏற்பட்ட ஸ்லோகம் என்பதாகவும் அவதாரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தி சங்கர்ம ததஸ்திலோகே சஹஸ்ரசோ யன்னமயாவ்யதாயி சோகம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதி தவாக்ரே. இந்த ஸ்லோகங்கள்லாம் அர்த்தத்தோட சேவிச்சோம்னாக்க நிஜமா கண்ணில் ஜலம் வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அளவந்த சாகிற ரந்தாமிகம் பிரத்யகதி ஸ்தவாக்ரே, என்னை யாரும் ரட்சிக்கிறவா இல்லை, உன் எதிர விழுந்து கதறேன் நான் அப்படின்னு சொல்றேன். அனர்த்தமான கதறல், இது எப்படி சொல்றேன்னு பார்க்கணும். நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே என்பதாக, இது நிந்திதம் கர்ம தர்மா தர்மத்துக்கு லட்சணம் சொல்ற. தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன என்று கேட்ட அதுக்கு ஆபஸ்தம்பர் லட்சணம் சொல்ற. எத்து ஆர்யாக கிரேமானம் பிரசம்சந்தி ச தர்மா, எது அருகந்தே சா அதர்மா என்பதாக சொல்லுகின்றது. தர்மம்னாக்க என்னதுன்னு கேட்டு எத்தனையோ தர்மங்கள் கோதானம் பண்ணலாம், அன்னதானம் பண்றது, கல்வி செல்வத்தை கொடுக்கறது, இப்படி இதெல்லாம் தர்மம்னு சொல்றதுக்கு, ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் தர்மம்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் என்னத்துக்கு தனித்தனியா ஒரு தர்மம்ன்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், எந்த ஒரு செயல் ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சான்னாக்க பெரியவர்கள்லாம் இருக்கிறவங்க பெரியோர்களாக இருந்துட்டு இருக்கிறவா இவன் செய்யற செயல் நல்ல செயல்னு சொல்லி கொண்டாடுகிறார்களோ அந்த செயல் தான் தர்மம், வேற ஒன்றும் இல்லை. இது இதே ஒரு செயல் இவன் செய்தானேயானால் அதை பார்த்து பெரியோர்கள் எல்லோரும் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு செயலை இவன் செஞ்சிருக்கானேன்னு சொல்லி நிந்திக்கிறார்களோ அது எப்படிப்பட்ட அந்த செயல்களே அதர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன என்று அபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். அப்போ நிந்திதம் கர்ம என்று நிந்தித்தம்னாக்க பெரியோர்களாலே இது இழிச்செயல் என்று சொல்லப்பட்டதான செயல். நிந்திதம் கர்ம என்பது எவையெல்லாம் உண்டோ என்று, அந்த நிந்தித சப்தத்தினால நாம காம கர்மா இருக்க என்ன மோட்சத்துக்கு போனோம்னு நினைக்கிறவா, நாம இங்க இகலோகத்துல இந்த லோகத்திலேயே சுகானுபவத்திற்காக செய்யற செயல்கள்லாம் கூட முமுட்சுவாக இருப்பவனுக்கு செய்யக்கூடாத செயல்தான் என்று ஏற்படுகிறது. நிந்திதம் கர்ம லோகே எதிர்த்து, லோகே இந்த உலகத்திலே, லோக்கியத்தை அனைத்து லோகே என்பதாக அர்த்தம், இதுவும் சொல்லப்படுகிறது. இதனால என்ன சொல்றது, பிரமாணம் சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களிலே இவையெல்லாம் செய்யக்கூடாதவை, இப்படி செய்தார்களே ஆனால் இவர்கள் மகா பாபத்தை அடைவார்கள் என்று சொல்லி இருக்கின்ற செயல்கள்,
அந்த செயல்களும் இங்க நிந்தித்தன் கர்மான்னு சொல்லப்படுகிறது. நிந்தித்தன் கர்மா பெரியோர்களாலே இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடாத செயல் என்பதாக அவர்களுடைய திருவுள்ளத்திலே எண்ணத்திலே கர்ஹிதமாக இருக்கக்கூடிய செயல் நிந்திதன் கர்மா என்று சொல்லப்படுகிறது. நிந்திதன் கர்ம லோகே எது அஸ்தி, எது ஒன்று யாதானதாக இருக்கின்றதோ, அதாவது சஹசிரசகா என்பதாக சொல்லுகின்றார். அதாவது உலகத்துல ஒரு செய்யக்கூடாதுன்ற செயலை நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லல, சஹசிரசகா ஆயிரக்கணக்கில் வாட்டி அப்படின்னு சொன்ன சதம் சஹசிரம் ஆயுதம் சர்வம் ஆனந்திய வாசகம் என்பதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நான் ஒரு வாட்டி சொல்ல, நூறு வாட்டி சொல்லியிருக்கேன் நானு உங்ககிட்ட, இன்னும் நீ கேட்க மாட்டேன்றிய அப்படின்னாக்கா என்னையா பார்க்க முடியும் நூறு வாட்டின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு தடவைக்கு மேல எத்தனையோ முறை சொல்வது இருக்க, பலமுறை அனந்த பலமுறை சொல்லுவதுன்றதுக்கு தான் நூறுன்ற சப்தம் அங்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சதம் சஹசிரம் ஆயுதம் இதெல்லாம் பலமுறை என்பதற்காக சப்தம். உலகத்தார் இழிவா பழிக்க கூடியதாக செயலை நான் சஹசிரசகா யதாயி, சஹசிரசகாலே பண்ணப்பட்டது நான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை பல தடவை. எது யாதொன்றதாக இருக்குன்னாக்க, இந்த சரணாகத பரித்தியாகாதபி ததபி வேத நிந்திதம். அதாவது சரணாகதர்களை தன்னிடத்தில் அண்டினவர்களை ரக்ஷணம் பண்ணாமல் விட்டு விடுவது என்பது, அந்த காரியம் உள்பட நான் எத்தனையோ காரியத்தை ஆயிரம் தடவைக்கு சஹசிரசகா வியதாயி, உலகத்தாராலே நிந்திக்கப்பட்ட ஒரு செயலானது என்னாலே செய்யப்படாததாக இல்லை அப்படின்னா இதுக்கு எத்தனை நெகட்டிவ் சொல்ற பாருங்க. உலகத்தராலே அதாவது நமிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசகா என்னமயா வியதாயி, நிந்திதங் கர்மா லோகே, அது உலகத்திலே நிந்திதம் எல்லா பிற பெரியோர்களாலே பழிக்கப்பட்டதான செயலானது நமயா வியதாயி ந, என்னாலே செய்யப்படாததாக இல்லை. அப்போ ரெண்டு இருக்கு, என்னாலே செய்யப்படாததாக இல்லை என்றால் என்னாலே செய்யப்பட்டதாகவே எல்லாம் ஆகிறது. இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை. சஹசிரசகா என்னமயா வியதாயி என்பதாக சொல்லுகின்றார். அந்த எச்சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே, இந்த எல்லா பெரியோர்களாலே பழிக்கும் செயல் எது என்று கேட்டால், எல்லா செயலை காட்டிலும் சரணாகதனை தன்னிடத்திலே அண்டினவனை கைவிடுவது என்பது பெரியோர்களாலே பழிக்கக்கூடிய ஒரு பெரிய செயல், அந்த செயல் உள்பட என்பதாக இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற ரகு சொல்றாரா, ரகு மகாராஜா, சக்தோபி ரக்ஷணே லோபாத் பயாத்வா சரணாகதம் யஸ் ஜெயேத் புருஷா லோகே பிரம்மஹத்யாம் தவிந்ததி. நம்மளிடத்துல ஒருத்தர் சரணாகதி பண்றான், அவன் சரணாகதி பண்ணாக்க அவன் ரட்சிப்பதற்கு நம்மளிடத்துல சாமர்த்தியம் இருந்ததுனாலும் கூட இருந்தும் கூட இவனை ரட்சித்தவனா நமக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லி லோபத்தினாலேயோ அல்லது பயம் இவனை நாம ரட்சணம் பண்ணமானாக்க வேற யாருடையான சீசத்துக்கு நாம இலக்காக ஆக்கி விடுவோம், நமக்கு என்னத்துக்குப்பா இந்த பிள்ளைங்க நம்ம இடத்துல சரணாகதி பண்ணா போட்டோம், அவனிடத்துல நாம அவனை ஒன்றும் நாம ரட்சிக்கவானான்னு நினைக்கிறது இருக்க, இது அப்படிப்பட்டவனை ரட்சிக்காமல் விடுவது என்பது பிரம்மஹத்யாம் சவிந்ததினார். அது பிரம்மஹத்தி பாபம் பண்ணாக்க என்னவோ அதுக்கு சமானமான பாபமா, அதோடு இல்லாத மீதி மகாபாதங்கள்லாம் பிராயச்சித்தினால சுத்தி அடையிறது. பிராயச்சித்தாலே பிராயச்சித்தேன சுத்தந்தி மகாபாதகினோபியே
யாரெல்லாம் பெரிய பெரிய பஞ்சமகா பாதகம்னு சொல்லக்கூடிய சுவர்ணத்தேயம் சுராபானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பஞ்சமகா பாதகங்களை செய்தவர்களாக இருப்பார்களே, ஆனாலும் கூட அவர்கள்லாம் கூட பிராயச்சித்தம் செய்து கொள்வதனாலே பரிசுத்தி அடைகிறார்கள். ஆனா சரணாகத ஹந்தாரோ நத்வேவ ரஜனீகர, ஒரு ஒருத்தனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு அந்த யார் தம்மிடத்துல சரணாகதி பண்ணானோ அவனையே கைவிட்டு விடுபவர்கள் யார் இருக்காளோ அவளுக்கு எந்த பிராயச்சித்தத்தாலேயும் சுத்தி என்பதே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அபிஷே சுதுராச்சாரா கேனாபி நரகாத்மானு மூச்சதே நது பாபாத்மா சரணாகத ஹிம்சகா. எவ்வளவு, அதாவது எவ்வளவு இழிவான செயலை செய்பவனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பிரகாரத்தினாலே அவன் நரகத்திலிருந்து விடுபடுவான். ஆனால் தன்னிடத்திலே சரணாகதி பண்ணவனை ரட்சிக்காமல் விடுவதோடு மட்டுமல்லாமல் அவனை ஹிம்சை செய்பவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த பாபத்திலிருந்து விடுபடவே மாட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றார். நஜாஸ்த பீஜம் ரோஹதி ரோஹகாலே, நஜாஸ்த வருடம் வருஷதி வருஷகாலே, பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே ந சோந்தரம் லபதே பிராணமிச்சன்னு. தன்னிடத்துல சரணாகதி பண்ணவனை எதிரிக்கு காண்பித்து கொடுத்தான்னாக்கா, அப்போ அவன் எதனா ஒரு விரை விதைச்சான்னாக்கா அது முளைக்காதான், அவன் இருக்கிற இடத்துல மழையே பெய்யாதான். இப்படி இந்த சரணாகத ரட்சணம் பண்ணாதத்தினுடைய ஒரு பெரிய பாதகங்களை இதனாலே வரக்கூடிய பின்விளைவு எத்தனையோ சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து அப்படிப்பட்ட தப்பெல்லாம் கூட நான் பண்ணவனாக ஆகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். சாஸ்திரேஷு நிஷ்கிருதிகி திருஷ்டா மகா பாதகேனாமபி சரணாகத ஹந்துஸ்து ந திருஷ்டா நிஷ்கிருதிகி குதிது லோபாத் துவேஷாத் பயாத் துவாபி யத்யதே சரணாகதம் பிரம்மஹத்யா சமம் கத்ய அபமாகரும் மணிஷினகான்னு இத்திகாச சமுத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட தன்னிடத்தில் சரணாகதி பண்ணவனை ரட்சிக்காமல் எதிரியினிடம் காண்பித்து கொடுப்பது என்பது மகா பாபம். அப்படிப்பட்ட பாபங்களையெல்லாம் கூட நான் பண்ணவனாக என்ன மயா வியதாயி, மயா என்னாலே செய்யப்படாதது என்பது இல்லை, என்னமயா வியதாயி ந என்பதாக என்னாலே செய்யப்படாதது. அந்த என்னாலே மயான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள எப்பவும் தன்னுடைய ஆசையினாலே சூழப்பட்டவனாக கொண்டு இந்த போகமாகிற ஒரு சம்சார மறுப்பிரதேசத்திலேயே உழண்டு கொண்டு இருக்கின்ற என்னாலே செய்யப்படாதது என்பது எதுவுமே இல்லை, அதுவும் பலமுறை செய்யப்பட்டவை என்று அப்படிப்பட்ட அதிநீக்கனாக இருந்திருக்கிறவன் நான். நந்திதங்கர்ம ததஸ்திலோகே சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி சோஹம் விபாகா வசரே முகுந்தா. பார்த்து சொல்ற முகுந்தா என்பதாக சோகம், அப்படிப்பட்ட பாபங்களை பண்ணவன் என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல சோகம், அப்படிப்பட்ட நான் என்ன இப்பவும் அதே மாதிரி சுவாவத்தையே உடையவனாகவே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்றார். சரி, சில பிராயச்சித்தம் சில சிலவற்றுக்கு சில சில பிராயச்சித்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன, அந்த பிராயச்சித்தங்களை நான் அனுஷ்டிச்சவனான்னு கேட்டாக்க, அந்த பிராயச்சித்தையும் நான் அனுஷ்டிக்காதவனாக இருந்திருக்கவன் நான். அப்படிப்பட்ட நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, ஓஹம் விபாக வசரே முகுந்தா,
விபாகாவசரே முகுந்த என்பதாக சொல்லுகின்றார். எப்பவும் ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கேட்டோம்னா, நாம பண்ற புண்ணியங்களுக்கோ பாபங்களுக்கோ எப்பொழுது பலன் என்பது நமக்கு தெரியாது. இவன் இவ்வளவு தார்மீகராக இருந்துருக்க, இவ்வளவு புண்ணிய காரியம் பண்ணிட்டுருக்கார், ஆனாலும் எவ்வளவு சிரமப்படுறார், இவருக்கு போய் இப்படிப்பட்ட சிரமம் வரலாமான்னு நாமளே நினைப்போம். ஒத்தனை பார்த்து நாம சொல்லுவோம், இவன் பண்ணாத பாப காரியன்றது லோகத்துல இல்லவே இல்லை. இது சகத்திர சக என்னமையா விதாயின்னு இங்க ஆளுந்தார் சொன்ன விஷயம். ஆனாலும் அவனுக்கு எந்த விதமான சிரமமும் வரல, அவன் ரொம்ப சௌகரியமா இருந்துருக்கான். ஆகையால இவன் பாரு, இது பெருமாளுக்கு எப்படி அவர் வந்து கர்மானுகுணமா பலன் கொடுக்குறவர் பெருமாள்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், அதை பார்த்தா அந்த மாதிரி பண்ற மாதிரியே தெரியலையேன்னு நாம அப்பப்போ சில சமயங்கள்ல நாம நினைக்கிறோம். ஆனா அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருந்துருக்கு. நாம பண்ண புண்ணிய கர்மாக்களுக்கு எப்ப பலன் கொடுக்குறோன்றது தெரியாது. நாம பண்ண பாப கர்மாக்களுக்கும் எப்ப பலன் வரும்ன்றது தெரியாது. இப்போ புண்ணிய கர்மாக்களுக்கு வர இந்த கர்மாக்களுக்கு பலன்றது எப்போன்றது தெரியாத போயிடுச்சுன்னாக்கா, இது நாம எப்ப வரும்ன்றது தானா வரும், அது ஏதோ ஒரு லிஸ்ட்ல எப்ப இருக்கோ அது வரும். இது மின்னையும் வரலாம், வரிசை கிரமத்துல தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்கிரத்தினால இந்த ஜென்மாவில அவன் எத்தனையோ பாப கர்மாக்களை பண்ணான்னா கூட, அவனுக்கு அந்த ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்கிருத்தம் சுக்கிருத்தம் வந்து பலன் கொடுக்கிற சமயமா இருந்ததுன்னாக்கா, இப்ப நம்ம திருஷ்டியில அவன் நல்லபடியா இருக்கிறதாக நமக்கு தோணும். இந்த ஜென்மால எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கவனாக இருந்தாலும் கூட, ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற பாப விசேஷத்துக்கு பலன் கொடுக்கிற சமயம் வந்ததுன்னாக்கா, இப்ப இந்த சமயத்துல அவன் ரொம்ப சிரமப்படுறதாக ஏற்படும். ஆகையால இதுக்கு எப்ப பலன்றது நமக்கு தெரியாததுனால நாம நினைச்சுட்டு இருக்கோம். சில அந்த விபரீதம், இவன் நல்லவனுக்கு கூட இப்படி கெட்டதெல்லாம் நடக்கிறது, கெட்டவனுக்குள்ள நல்லதெல்லாம் நடக்கிறது, இது பெருமாளுடைய திருவள்ளம் என்னன்னு தெரியலையே என்றெல்லாம் நாம யோசனை பண்ணுவோம். இங்க சொல்றார் அளவுந்தார், சோகம் விபாகாவசரே முகுந்தன், ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு அந்த தப்பு காரியம் பலன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு சமயம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த சமயத்துக்குள்ள அந்த தப்பு காரியம் பலன் கொடுக்காத இருக்கும்படியான பிராயஷ்சித்தம் பண்ணிட்டோமானாக்கா, அந்த தப்பு காரியத்தினால வரக்கூடிய பலன் இல்லாம போயிடும். எப்படி எல்லாமே அந்த பிராயஷ்சித்தத்தை நாம பண்ணோமானாக்கா, அந்த பிராயஷ்சித்தத்தினால பிரீத்தி அடைந்த எம்பெருமான் இந்த தப்பு காரியத்துக்கு உண்டான பலனாக இருக்கக்கூடிய துக்கானுபவம் இருக்கிறதே அது இவனுக்கு இல்லாமல் போகட்டும்னு எம்பெருமான் நினைச்சு இவனுக்கு அந்த துக்கானுபவத்தை கொடுக்காமல் விட்டுடுவார். இப்ப ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுத்துருக்கு, அப்படி கொடுத்துருக்கச்சு கூட இவ்வளவு தப்பு காரியம் பண்ணவனாக உலகத்தார் பழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்கள் எவ்வளவு உள்ளனவோ அவ்வளவையும் ஒரு முறை ரெண்டு முறைன்னு இல்லாமல் பல முறை செய்தவனாக இருந்து கொண்டு, செய்ததோடு மட்டுமல்லாமல் நான் அதற்காக எந்த விதமான ஒரு எண்ணமும் ஒரு அனுதாபமோ, ஐயோ இப்படிப்பட்ட செயலை செய்து விட்டனேன்ற ஒரு எண்ணமோ, இல்ல இதுக்கு இனிமேல் இந்த மாதிரி இந்த செயலை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உபரமோ, அதுல இருந்து ஒரு மீண்டு வருது, அதை பத்தி செய்யாத இருப்பேன்னு ஒரு சங்கல்பமோ, இல்ல இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிப்போன்னு ஒரு எண்ணமோ, இல்ல பிராயஷ்சித்தம் செய்து கொள்வதுன்றது ஒண்ணுமே செய்யாமல் இன்னி தினத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, இப்படி இருந்ததுனால நாம் பண்ண தப்பு காரியத்துக்கெல்லாம் பலன் வர ஆரம்பிச்சிருக்கு. பலன் வர ஆரம்பிச்ச உடனே இது துக்கம் தானே வரப்போறது, இந்த பலன் வந்தோடனே இப்ப உங்ககிட்ட வந்து விழுந்து கதறேன் நானு. சோகம் விபாகாவசரே முகுந்தா, இப்படிப்பட்ட நான் இப்போ உன்னிடத்துல வந்து நீ முகுந்தா என்ன பதத்தை போடுற, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்துருக்கிறவன் நீதான். நாம் பண்ணிருக்கிற பாப்பங்களை நினைச்சான்னாக்கா, எனக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எனக்கு மோட்சமே கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பாப்பங்களை நான் செய்தவனாக இருந்துருக்கேன். அப்படி இருக்கிறவன் நான் சம்பிரதி இப்படி பலன் கொடுக்கிற சமயத்துல நான் பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கிற சமயமே வந்துருச்சு. அந்த சமயமே வந்த பிற்பாடு பரீட்சை எழுதுறான்,
பரீட்சை எழுதுறதுக்கு முன்ன அப்பா இதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டமான பரீட்சை, இதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வாசிக்கணும் என்பதெல்லாம் சொல்கிறோம். அப்பெல்லாம் விட்டுடுறான், அப்பெல்லாம் எப்பயோ விளையாட்டு கிரிக்கெட்டு பார்த்துட்டு சம்பாட்டுக்கு வாய்மண்டு இருந்துடுறான். அப்போ அதுக்கு பரீட்சை ஆகையால் பரீட்சை எழுதுறான், எழுதினா சரியாக வரல, அதாவது அவன் சரியாக எழுதாத போயிட்டான், அப்பவும் விட்டுடுறான். அப்பயாவது நான் பரீட்சை சரியாக எழுதலை, எழுதாட்டா கூட எனக்கு மார்க் போடுற மாதிரி எதனா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறானா, அதையும் சொல்லலை. பரீட்சையில் ஃபெயில் அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிற்பாடு, ஐயையோ நான் பரீட்சையில் ஃபெயில்னு டிக்ளேர் பண்ணிட்டாலே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மேலே போகிறதுக்கு யோக்கியத்தையே இல்லாத போயிடுதேன்னு நகர்ற மாதிரி. இப்போது இது பலன் கொடுக்கக்கூடிய சமயம் வந்த பிற்பாடு முகுந்தா உன்னிடத்துல போய் கிரந்தாமி நான் கதறுகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். எப்படி அந்த அபராத ஜனத்தினால முக்தி, இந்த இவன் இத்தனை நாளா முகுந்தான்ற சப்தத்துக்கே ஒரு தனி விசேஷம். இந்த எம்பெருமானிடத்துல பிரபன்னன்ற ஒரு பேரை வச்சுட்டான்னாக்கா அவனுக்கு இத்தனை நாளா பண்ணின பாப்பங்கள்லாம், அவன் பண்ணின பாப்பங்கள் எல்லாத்தையும் அநாதரம் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு முக்தியே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆகையாலதான் சஹசிரசையும் சஹசிரசோ என்னமையா வியதாயின்னு சொன்னாரு, நான் பண்ணாதது எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அப்படிப்பட்ட பாபம் பண்ணவனாக இருந்தானே ஆனாலும் கூட அவனுக்கும் கூட அந்த பாபங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு அவன் கணக்கு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்க அவனுக்கு மோட்சம் கொடுப்பவனாக இருந்துருக்கிறான். அதனாலதான் அவன் முகுந்தா என்று சொல்றது. துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக புறம் சமாசிரயேத்து ஆதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனா. இது சாஸ்திர சம்ஹிதையில் எடுக்கப்பட்ட ஸ்லோகம். சுவாமி உத்தரகிருத்தியாதிகாரத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ண பிற்பாடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்றார். இந்த கீழ் அதாவது யவ்வன வயசில் நாம் எவ்வளவுதான் துராச்சாரவனாகவும் எவ்வளவுதான் பாப்பம் பண்ணவனாகவும் எதுவானாலும் சாட்டண்டு அப்படிலாம் இருந்து இருந்தவானாலும் கூட நாஸ்திகனாக இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரத்தையா சரணம் எதி சமாஸ்ரயேத் ஆதிதேவம் ஸ்ரத்தையா இரணம் எதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும். அப்போ ஏற்கனவே பண்ண பாப்பம் பண்ணவன்த்தையே நினைச்சிட்டு இருக்காது அவன் எல்லாம் எப்போ எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டானோ அவன் எல்லா பாப்பத்திலேருந்தும் விடுபட்டவனாக ஆயிடுறான், அவன் தோஷமே இல்லாதவனாக ஆகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற சஹசிரசோ என்னமையா வியதாயி சோகம் விபாகாவசரே முகுந்தா உன் திருவடியில வந்து நான் இப்போ கிரந்தாமி என்பதாக சொல்லுகின்றார். கிரந்தாமின்றதுக்கு கதறுகிறேன் என்று அர்த்தம். இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேவிச்சமானாலும் சரி, அதில் நம்மாழ்வாருடைய பாசுரமோ அல்லது திருமாலையோ பார்க்கணும், அந்த தொண்டரடுப்படி ஆழ்வாருடைய திருமாலையோ அதை சேவிச்சமானாலே போகிறோம், அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் சேவிச்சமானாலே நமக்கு மனசு அப்படியே அந்த ஆழ்வார் கதர்றது நமக்கு தெரியும். கண்டு என்கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. என்னிடத்து ஒரு குணமும் இல்லை, எத்தை கொண்டு கழிப்பதுன்றது ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட அதி நீச்சமாக இருந்திருக்கிற என்னை இது பார்த்து சொல்ற நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சஹஸ்ரசோ என்னமயாவியதாயி. இப்போ அது பலன் வேற கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து வேற வழி தெரியாத உன் திருவடியில வந்து கதறுகின்றேன் கடல் வண்ணா கதறுகின்றேன் அழைத்து எனக்கு அருள் செய் கண்டாய் எனக்கு அருள் செய் கண்டாய் எனக்கு அழித்து உன்னுடைய கிருபைக்கு விஷயமாக ஆக்கி
எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த கிருபை செய்திட வேணும் என்று சொல்ற ஒரு பாத்திரங்களை சேவிக்கணும். அதிலையும் பார்ப்போம், தாவி என்றுலகெல்லாம் தலையிடா கொண்டவென்றாய் சேவியேன் உன்னை எல்லால் சிக்கன செங்கண் மாலை ஆவியே அமுதே என்றன் ஆறுயிர் அணையவென்றாய் பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே பாவியேன் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் நான் பாவியேன் பாவியேன் பாபங்களும் வாழ்ந்த வாழ்க்குள்ள பாப்பாப்பியாக இருந்துருக்கிறான் நான். ஆனா அப்படி இருக்கிறவனாக இருந்தாலும் கூட உன்னையல்லால் பாவியேன். அங்க இருக்கிற முதல் பாவின்றது தமிழ் பாவி, ரெண்டாவது இந்த கடைசி அதாவது முதல் ரெண்டு பாவியும் அந்த கடைசியில சொல்ற பாவின்றது இருக்க அது சம்ஸ்கிருதம் பாவியேன்றதுக்கு அர்த்தம். உன்னை தவிர வேற யாரையும் நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன். அவ்வளவு மகாபாபம் பண்ணவனாக இருந்தாலும் கூட அந்த ரங்கநாதனை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. இப்படி கதறு, ஆவியே அமுதே என்றன் ஆறு அணையவென்றாய் ஆவியே எனக்கு பிராணனாக இருந்திருக்கிறவன் நீதான், எனக்கு போக்கியமாக இருந்திருக்கிறவன் எனக்கு என்னுடைய பிராணனுக்கும் அந்தராத்மாவாகவும் இருந்திருக்கிறவன் நீதான், ஆகையால நான் மகாமாவி என்றாய் நான் எனக்கு சுவாமியாக இருக்கிறவன் நீதான், நான் இவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்தாலும் கூட உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்ற. இதெல்லாம் அப்படியே ஒரு கதர்ற சப்தங்கள். இது எம்பெருமான் இடத்துல கதர்றதுன்றது இதுதான் கதர்றது. நம்மாழ்வார் கதர்ற அதுலயும் பார்க்கணும். அந்த எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படாததுனால, அதாவது எம்பெருமானோட நேர அர்த்தமூர்த்தியாக இருக்கிற எம்பெருமானிடத்திலேயே ஒரு சந்தேகம் வேணும்னு பாக்குறேன், அது கிடைக்கல. கிடைக்கிறதுனால ஒரு கதறு, ஆறாவமுதே அடியே நுடலம் நென்பாலன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே களவாய் துன்பங் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் வா. நீ எனக்கு அணுகு, என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் நீதான் போக்கடிக்கணும். நீ போக்கடிக்கலன்னாக்க அந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு வேற யாரும் எனக்கு தெரியல. எம்மானே என் வெள்ளமூர்த்தி என்னை ஆழ்வானே எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழிலா எழிலேரே. இப்படி ஆறாவமுதே அப்படின்னு அந்த வார்த்தையை ஒண்ணு சொன்னாலே போறும், என்ன நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. அப்படியே எம்பெருமான் என்ன பண்றே அப்படின்னா, நீர்தான் கரையத்தட்டில்லையே என்ற, இது நம்மள அப்படியே அலையும்படியாக பண்ணுகின்றவர் அப்பேற்பட்ட எம்பெருமான். அப்படி ஒவ்வொரு பாத்திரங்கள்லயும் பார்த்தோம்னாக்க ஆழ்வார்கள் கதர்றது, இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்த. எம்பெருமான் நீ எப்படிப்பட்டவனாக இருந்துருக்க, ஐயோ உன்னை போய் நான் ரட்சிக்க முடியுமா, எனக்கு சக்தி இல்லையேன்னு பெருமாள் சொல்றேரா. அதுக்கு சொல்ற, செல காண்கிற்பார் காணுமடவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி. இப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தாத, உன்னுடைய செல காண்கிற்பார் காணுமடவும் செல்லும் கீர்த்தியாய். யார் யார் எவ்வளவு தூரம் நினைக்கிறாளோ அவ்வளவு தூரம் நினைக்கக்கூடியதான கீர்த்தியை உடையவனாக இருந்திருக்கவன், உனக்கு சமமாக யாருமே இல்லாதவனாக இருந்திருக்கவன், எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தியாக இருந்திருக்கவன், நீ என்ன ரட்சிக்கணும். இப்படிப்பட்ட நீ என்ன ரட்சிக்காத போயிட்டேனாக்க என்னை யாரும் ரட்சிக்கிறவாளே இல்லாத போயிடுவா, ஆகையால என்ன நீ ரட்சிக்கணும்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லி ஒவ்வொரு விதமா சொல்லி பிரார்த்தனை பண்ற. இப்படிலாம் பிரார்த்தனை பண்றதுனாலதான் இது அந்த கதறதுன்றது இருக்க கந்தாம்பின்றதுக்கு சொன்னோம். இந்த கதறதுன்றது இது ஆழ்வார்களே பண்றது. அதே மாதிரி இங்க ஆள வந்த கந்தாமி சம்பிரதி அகதிஸ்துவாக்ரே ஆழ்வார் ஆறாவதான் விஷயத்துல வாரா வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் நாவி அகமே தித்திப்பாய். இப்படிலாம் பெருமாளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் இதில் கதற அந்த மாதிரி நான் சம்பிரதி கந்தாமி. இதெல்லாம் எப்ப முதல்லயே கதறிந்தாக்க இவ்வளவு விசாரம் இல்லாத இருக்குமே பண்றேன்னா,
நான் இப்பதான் பலன் கொடுக்கிற சமயத்துலதான் நான் கதறேன். நானு சம்பிரம் கிரந்தாமி சம்பிரதி அகதிஹி அவாக்ரே, உன் எதிர இருந்து வேற ஒரு கதியும் இல்லாமல் உன் எதிர நான் வந்து இப்போ நான் கதறுகிறேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு போரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்துல பார்க்கணும். அதுவும் அப்படியே கதறுவேன். அந்த ஆழ்வானுடைய சீசக்திக்கே ஒரு தனி மகாத்மியம் இருக்கு. இது பெரியவாழ்வுடைய சீசக்திக்கு எல்லாத்துக்கும் ஆழ்வான் கடைசியில அவருடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த மூன்று விதமான அபச்சாரங்கள் இருக்கின்றன. அந்த மூன்று விதமான அபச்சாரங்கள்ல இருந்து இன்னும் நான் வந்து அதுல இருந்து நிவர்த்தி அந்த அபச்சாரங்களை செய்யாமல் இருக்கிறது இல்லை, அதை செஞ்சு கொண்டிருக்கவனாகவே நான் இருந்துருக்கேன்னு சொன்னார். பாபஹா பரே நிபதிதோஸ்மி, ரொம்ப பெருசா இருந்திருக்கிற, மகத்தாக இருந்திருக்கிற, அபாரமாக இருந்திருக்கிற, பரே அபாரே என்பதாக ரொம்ப பெருசாகவும் தாண்ட முடியாததாகவும் இருந்திருக்கிற அந்த தமசுல அஜானத்துல நிபதிதோஸ்மி நான் விழுந்து கிடக்கிறேன். ஏதாதிரசா, இப்படிப்பட்டவனாக அகதிகி, என்னால எனக்கு வேற ஒரு கத்தியந்தரம் எனக்கு ஒன்றும் இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவும் பண்ண தெரியாதவனாக நான் இருந்துருக்கேன். பவதோ தயாஜா பாத்திரம், உன்னுடைய அனுகிரகம் ஒன்னுத்துக்கே பாத்திரமாக இருந்துருக்கேன். உன்னுடைய கருணை ஒன்னுனாலேயே ரட்சிக்கக்கூடியவனாக நான் இருந்துருக்கேன். நானே அகம் கொதிய சரணம் சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடி தாமரைகள்ல சரணமாக அடைகிறேன்னு கதற போரத்தாழ்வான். அவருடைய சப்தம்லாம் சேவிச்சோம்னாக்க அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடும். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஆள வந்த தன்னை பத்தி சொல்லிக்கச்சே அதிநீக்கமாக சொல்லிக்கிற. நனிந்திதன் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயா வியதாயின்றது. அப்பா உன்னுடைய திருவடியை அடைவதற்கு தடங்களாக எத்தனை எத்தனை உண்டோ அத்தனையும் செஞ்சவனாக இருந்துருக்கேன். அந்த செஞ்சத்துக்கு எதனா பிராயச்சித்தமானா பண்ணினா பிராயச்சித்தமும் பண்ணல. அந்த செஞ்ச தப்பு காரியம் மொத்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட சமயம் இந்த சமயத்துல போய் உன் திருவடியில விழுந்து கதறேன் நானு. கிரந்தாமி சம்பிரதி அகதி தவாக்ரே, உன் எதிர வந்து அகதி யார்கிட்ட போனாலும் ரக்ஷணம் பண்ண முடியாதவனாக இருந்துட்டு இருக்கவன், அப்படிப்பட்டவன் நான், வேற யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது, அவ்வளவு பாபங்களை பண்ணவனாக இருந்திருக்கவன். அப்போ உன்னுடைய திருவடி, உன்னுடைய திருமுக மண்டலத்துக்கு எதிராக, உன்னுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகணுன்றதுக்காக உன் திருவடியின் கீழே விழுந்து கதறேன் நானு என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி சாதிக்கிறார் ஆளவந்தார். என்னுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டேன், நாம் எல்லாம் இவ்வளவு பாபங்கள் பண்ணிருக்கோம்னு சொல்லி விலகி போவேண்டாம். அந்த எம்பெருமானுடைய திருவடியில நாம் அதை பிடிச்சுட்டோமானாக்க உண்மையான விசுவாசத்தோட நாம் அவருடைய திருவடியை நமக்கு மற்றாசாக ஏற்றுக்கொண்டோமானால், மகாவிசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டோமானால், இத்தனை நாள் நாம பண்ண பாபங்களை கண்டு அகல வேண்டாம். அந்த பாபங்கள் எல்லாவற்றையும், அதாவது எம்பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிறவை எவையவை உண்டோ அத்தனை தடங்கல்களையும் நீக்கி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த ஸ்லோகம். இந்த தடங்களை நீக்கி அனுகிரகம் பண்றதுன்றது தான் அந்த சரணாகதியினுடைய காரியம். அப்பதான் அந்த சரணாகதி, நாம பண்ண சரணாகதி ஸ்திரமாகும். அதுக்கு முதல் படியாக இருந்திருக்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆளவந்தார் நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்படி எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலையும்
இப்படிப்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான வழியை நமக்கு காண்பிச்சு கொடுத்ததுனால எப்பவும் அவர்களுடைய திருவடிகளே நமக்கு பற்றாசு நமக்கு என்று அந்த எண்ணத்தோடு இருந்து பக்தியோடு இருந்து நாமும் அந்த சரணாகதி தர்மத்தை அனுஷ்டிக்க வேணும் என்று ஆச்சாரியனிடத்திலையும் எம்பெருமானிடத்திலையும் பிரார்த்தித்து கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.